எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன, இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கீங்களா? இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் பிறந்திருக்கு. 2016 மேரேஜ் ஆச்சு. எங்களுக்கு 2017 பாப்பா பிறந்தா, 2020 தம்பி வந்து பிறந்தான். கொரோனா குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் அவனை. அவனோட ப்ரெக்னன்சி ஸ்டோரியை நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு விலாகாக போஸ்ட் பண்ணுறேன். நான் ஒரு பொண்ணாக பிறந்து ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதோ அது அத்தனையும் அவனோட ப்ரெக்னன்சியில் எனக்கு நடந்தது. இந்த அத்தனையும் தாண்டி அவன் பிறந்த அந்த நிமிஷம் எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் தானே. இதுக்காக எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சாலும் அது பரவாயில்லை. அடுத்து இந்த நிமிஷத்தில் என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அது அத்தனையும் தாங்கி எங்களுக்கு முழு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். ஒரு அப்பா பொண்ணு தான், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட மேரேஜ் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது என் அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டேன். என்னோட அப்பாக்காக பெருசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சதுனால தான் என் அப்பாவோட பேரில் இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், குருசாமி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனலில் 100K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும்போது யூடியூப் தரப்புல இருந்து நம்மளுக்கு சில்வர் பிளே பட்டன் கொடுப்பாங்க. அந்த பிளே பட்டனை என்னோட அப்பா கையில் கொடுத்து நான் வந்து பெரிய சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் என்னோட பெரிய ஆசை. நிச்சயமா ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நான் இருக்கிறேன். இதுல என்னோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவு இருக்கோ அதை விட ரொம்ப முக்கியம் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்க இதுவரைக்கும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அது லாஸ்ட் 14 days சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய பேர் வந்து சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட சேவிங்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது எதுக்காகனா ஒவ்வொருத்தவங்களுமேவும் நம்மளோட சேனலில் பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. ஜெஸ்டி அப்படின்றவங்க எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 660 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட சேலஞ்ச் வந்து 340 ரூபீஸ் தான், அதை விட டபுள் மடங்கு வந்து சேவ் பண்ணியிருக்கிறாங்க. சங்கர் துரை அப்படின்றவங்க அவங்களோட சேவிங்ஸாக 1593 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் சேவ் பண்ணதில். இப்படி சேமித்த பணத்தை மாதம் மாதம் நான் போஸ்ட் ஆஃபீஸில் 500 ரூபாய் போடுவேன், இந்த மாதம் 2000 ரூபாய் போடுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமேவும் நீங்கள் சேமித்ததில் ரொம்பவும் சந்தோஷம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஸ்கீமில் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்றத சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தது சுதாகர் சுதா அப்படின்றவங்க 630 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் நிறையா சேமிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது சோபனா சுரேஷ், இவங்க வந்து 1450 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. இவங்க வந்து வார சம்பளம் வாங்குறவங்களா இருக்கிறதுனால 2 வாரமும் 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மிச்சம் 450 ரூபாய் அவங்களோட செலவுகள்ல இருந்து சேமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கரெக்டா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. காயத்ரி சுரேஷ் 1370 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. இந்த மாசம் நீங்க இதை விட அதிகமா சேமிப்பீங்க அப்படின்னு நாங்க உங்களை வாழ்த்துறோம். நம்பிதா நபீன் அப்படின்றவங்க 1011 ரூபாய் வந்து சேமிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சேமிப்பு தான். இந்த மாசம் இதை விட நிறைய சேமிப்பு அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்த்துக்கள். பாலகிருஷ்ணன் அப்படின்றவங்க, நான் உங்களோட வீடியோவை பார்த்து சேமிக்க ஆரம்பிச்சுட்டேன், சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் சொன்னதுக்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது பிரகாஷ் அப்படின்றவங்க 1650 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. இந்த மாதம் இதை விட அப்படியே 3x மடங்கு சேமிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேமிச்சிருக்கிற அமௌண்ட்டை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்களும் இதே மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் சேமிக்கிறோம். இந்த மாதிரி ஷேர் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளை விட யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த ஜூன் மாதம் இதை விட நிறைய பேர் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நானும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரும் இருக்கிறோம். அதுக்காக நம்ம எல்லாரும் ஜூன் மாதம் எண்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட சேனலில் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க ஹோம் பேக்கிங் வந்து கற்றுக்கிட்டாங்க. 2 days தான் ட்ரைனிங் பீரியட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அமௌண்ட்டாக எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்னா 6,000 rupees வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. பேசிக் பேக்கிங் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு இப்போ அவங்க வீட்லேயேவும் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம சேனலில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வகையில் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் இது. நீங்களும் நம்மளோட சேனல் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோட மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு யூஸ் ஆகும்னு நான் நினச்சேன் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனையும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் இருக்கிறாங்க. சரௌண்டிங் இருக்கிற 20 kilometers வரைக்கும் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மோகனாஸ் கேக் சாண்ட் பேக்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. நிச்சயமாக அவங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் இல்லையா, நிச்சயமாக நீங்கள் அவங்களுக்காக ஆர்டர்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோகனா சிஸ் வந்து 1.5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு தான் பேக்கிங் கிளாஸ் போயிட்டு பேக்கிங் வந்து கற்றுக்கிட்டு இப்போ வீட்டில் இருந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல லெவலில் க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நம்மளுக்காக பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா குழந்தைங்க வந்து அதுக்கு ஒரு தடை கிடையாது, நம்மளோட மனசு தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. நம்மளால் பண்ண முடியாது, இதெல்லாம் என்னால் என் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நம்மளையேவும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அத்தனையும் தாண்டி அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸை நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் உங்களுக்கான பிஸ்னஸை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்காக நம்மளோட சேனலில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குதோ அந்த பிஸ்னஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு என்னோட விஷஸ் உங்களுக்கு. இதில் நான் 100+ பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து உங்களுக்காக அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பர்டிகுலராக உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக கூட உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். போட்டது இல்லாமல் இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாமல் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்மளோட சேனல். ஏன்னா எனக்கு வந்து ஜாப் போறது, இன்னொருத்தவங்க கிட்ட போய் வேலை பார்க்கறது, இதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம். நான் இந்த இடத்துல நம்மளோட இமேஜினேஷனுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. இதே இது நம்மளோட பிஸ்னஸ்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், இதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிப்போம். நம்மளை நம்மளே க்ரோத் பண்ணிக்குவோம். நமக்காக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக போராடுவோம். யார் மேலையும் டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டோம். அந்த தேதி பிறந்தா சம்பளம் போடுவாங்க. அதுவும் போடாட்டி என்ன பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது.
வேலை கரெக்டாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பழக்கமாயிரும், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். விஷயத்துல நம்மளை சோம்பேறி ஆக்குறாங்க, நம்மளோட நேரத்தையும் உழைப்பையும் சுரண்டுறாங்க. நமக்காக நம்ம வேலை பார்க்கறது வேற, யாருக்காகவும் நம்ம வேலை பார்க்கறது வேற, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதையும் நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணிருக்கிறோம். அதான லிங்கை மேல ஐகார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்மளோட வீடியோவை பொறுமையா பார்த்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியேவும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்புறமா வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.